வணக்கம், சிக்னல் ஜெனரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும். இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் மைக்ரோவில் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்கு போட சொல் வீடியோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா சில்வர் மைக்ரோவில் 1 மினிட் சார்ட்டில் இது எப்படி இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் கால்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு, எப்படி டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்குன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இப்போ மார்ச் 15th மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே ஃப்ளாட்டாக போய்கிட்டிருக்கு இப்போ வந்துட்டு 10 o'clock போல். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சு, ப்ரீவியஸ் டே வந்து என்ன மாதிரி டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு, எப்படிலாம் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா 8:15 மார்க்கெட்டில் கால் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 8:20 வரைக்கும் இந்த 66,430 ரேஞ்சில் தான் ட்ராவல் ஆச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டே வந்து ரீச் பண்ணிச்சு. ஃபஸ்ட் டார்கெட் 66,600 காட்டுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டார்கெட் வந்து காட்டுது. ஸோ நம்மளால் இதில் ஈஸியாக ஒரு 150 பாயிண்ட் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு இதில் காட்டுறது 170 வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட் காட்டுது, செகண்ட் டார்கெட் அப்படியே டபுளாக வந்து நமக்கு 300 மேலே காட்டும். அது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 8 o'clock வந்த கால் அன்றைக்கி ஃபுல் டே மார்க்கெட் க்ளோசிங் வரைக்கும் ரைசிங்லேருந்து 67,000 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏறிச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பை கால், அதனால தான் உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்குது ஓகேங்களா கேண்டில்ஸ் எல்லாமே. அதே மாதிரி இப்போ செல் கால் அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல் கால் வந்திருக்கு. மார்க்கெட் ஒரு 6:35 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்திருக்கு. அந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 66,400 வந்து வந்திருக்கு. மார்க்கெட் வந்து ஆக்சுவலி இது ஃபஸ்ட் டார்கெட் ட்ரிக் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிவர்சல் ஆனாலும் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாமல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணி செகண்ட் டார்கெட் வரைக்கும் மார்க்கெட் வந்து வந்திருக்கு. ஸோ 66,400 வந்தது 66,100 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கும். ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் ஒரு 150 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். பை பண்ணலாங்கையில் க்ரீன் கலரில் வந்துச்சுல, அதே மாதிரி செல் பண்ணலாங்கையில் உங்களுக்கு ரெட் கலரில் வரும். ஒரு கலர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த கலர் தான் வந்து ஃபுல்லாகவே கண்டினியூ ஆகும். இந்த உங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகிறதும் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ஜென்ரேட் ஆகிரும். ஸோ உங்களுக்கு கேண்டில் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமாலாம் இருக்காது, ஓப்பன் வேல்யூலே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் வேல்யூ 66,400 தான் உங்களுக்கு ஓப்பன். ஸோ கரெக்டாக அந்த 66,400 உங்களுக்கு செல் கால் ஓப்பன் ஆகிற பாயிண்ட்லேயே தான் வந்து வரும். ஸோ ஓப்பன் ஆகும்போதே கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ரெட் கலரில் வரும். மார்க்கெட்டில் இருக்கிறது ரெண்டே கால் தான், ரெண்டே ட்ரெண்டு தான், ஒன்று பை பண்ணுவோம் இல்லாட்டினா செல் பண்ணுறோம். இப்போ ப்ரீவியஸாக பை கால் போயிட்டுருக்குன்னா நம்ம செல் காலுக்கு ரெடியாக ஆர்டர்லாம் எடுத்து வச்சிடலாம். ஜஸ்ட் அந்த நமக்கு அந்த பாயிண்ட் வந்தாலே போதும், நம்ம செல்லிங் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பாயிண்ட் என்னென்னு வந்தாலே போதும், நம்ம உடனே ஆர்டர் வந்து போட்டுடலாம். நம்ம வந்து ஜஸ்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்கும். நீங்கள் டெய்லி சிஸ்டமில் ஓப்பன் தான் பண்ணுவீங்க, ஓப்பன் பண்ணாலே இன்றைக்கி உங்களுக்கு என்ன கால்னு அப்படியே மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கிலே உங்களுக்கு வந்து வரும். மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பீக் போயிட்டு இறங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செல் கால் வரும். அதே இப்போ மார்க்கெட் வந்து நல்லா இறங்கிட்டு உங்களுக்கு ரெக்கவரி கொடுக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ரெக்கவரி நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பை கால் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் உங்களுக்கு கால் வரும். ஸோ என்ட்ரிஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒன்ஸ் அந்த ட்ரெண்ட் வந்துருச்சுன்னா அந்த ட்ரெண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உங்களால் நல்லாவே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். மார்க்கெட்டில் ஒன்று மார்க்கெட் ஏறும் இல்லாட்டினா இறங்கும், அது வந்து நல்ல ஒரு ரேஞ்சு போயிட்டு நடக்கும்போது உங்களுக்கு இது கரெக்டாக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் அவன் என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால். ஆக்சுவலி இந்த கால் நமக்கு லாஸ் வந்திருக்கும். 66,535 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ 535 பை பண்ணது பார்த்தீங்கன்னா 430 பாயிண்ட் வந்து நமக்கு இதில் லாஸ் ஆகிருக்கும். பட் நம்ம எடுக்கிற என்ட்ரிஸில் 1 or 2 என்ட்ரிஸ் வந்து மேக்ஸிமம் வந்து லாஸஸ் வரலாம். ஸோ அந்த 1 என்ட்ரி நம்ம வந்து அவாய்ட் பண்ணாலும் அதுக்கு ப்ரீவியஸாக வர என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். இங்கே 66,400 வந்து செல் கால், மார்க்கெட் வந்து நல்லாவே டவுனில் இறங்குச்சு. ஸோ இதுலேயும் நம்மளால் ப்ராஃபிட்ஸ் எடுத்துக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸாக பை கால், அதுவும் மார்க்கெட் வந்து நல்லாவே ஏறியிருக்கு. ஸோ உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கால் லாஸ் ஆனாலும் அதுக்கடுத்து மாற்றி மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும், அதில் நம்மளால் ஈஸியாக என்ட்ரிஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால். செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங்லேயே வந்துச்சு மார்ச் 12th அப்போ 67,258 வந்து வந்துச்சு. ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஃப் டே வரைக்கும் அந்த செல் கால் செல்லிங் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. மார்க்கெட் வந்து ஒரு 12 o'clock வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் இறங்கிக்கிட்டு தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறமா ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டுக்கு அப்புறமா ஈவினிங்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏறவே செஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும். இது நம்ம 1 மினிட்டில் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, ஆக்சுவலி இதை நம்ம 5 மினிட்டாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து குறைஞ்சிரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 என்ட்ரிஸ் அந்த மாதிரி தான் வரும், 2 என்ட்ரி இல்லாட்டினா 3 என்ட்ரிஸ் தான் வரும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 10 o'clock பை கால் வந்திருக்கு 66,688. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 67,000 வரைக்கும் அன்றைக்கி டேயில் ரைஸ் ஆச்சு. இது அடுத்த நாள் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு போச்சு. அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து அதுக்கு ப்ரீவியஸாக வந்துச்சு 67,481, அது 67,200 வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 1 or 2 என்ட்ரிஸ் கிடைச்சாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ் வந்து போய்க்கலாம். அதே நீங்கள் இப்போ நீங்கள் 1 மினிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே நாள்லே ஒரு 3-4 என்ட்ரிஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து கிடைக்கும். அதுவும் மார்க்கெட் இன்னும் நல்ல வாலட்டைலாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா என்ட்ரிஸ் வந்து ஆக்சுவலி கொடுத்துச்சு. இதுக்கு ப்ரீவியஸாக சில்வர்னுடைய வாலட்டைல் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, அந்த டைமிங்லலாம் இன்னும் அதிகமாகவே வாலட்டைல் வந்து கொடுத்துச்சு. அப்போ உங்களுக்கு என்ட்ரிஸ், ஏகப்பட்ட என்ட்ரிஸ் வந்து கிடச்சிச்சு. மார்க்கெட்னுடைய மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ட்ரிஸும் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அதே என்ட்ரிஸை குறைச்சிக்கணும்னு நினச்சிங்கனாலும் 5 மினிட்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இது உங்களுக்கு சிக்னல் மாற்றி மாற்றி கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். மார்க்கெட் நல்லா இறங்கிட்டு ஏறுது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் வரும்போது கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு பை பண்ண சொல்லும். அதே இப்போ மார்க்கெட் வந்து ஏறிட்டு இறங்குதுனாலும் மார்க்கெட் ஒரு பீக் போயிட்டு வரும்போது நல்ல ஒரு ஃப்ளோ இருக்குது, வால்யூம் இன்க்ரீஸாக இருக்குது, நல்லா டவுனில் இறங்க போகுது அப்படின்னா உங்களுக்கு அதே சமயத்தில் செல் காலும் வரும். அதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டில் ப்ரீவியஸாக பை கால் இருக்குது, அது முடிஞ்சுன்னா அடுத்து செல் கால் தான், நீங்கள் செல் காலுக்கு ரெடியாக இருக்கலாம். அதே இப்போ செல் கால் முடிஞ்சுன்னா அடுத்து பை கால் தான், என்ட்ரி போடுறதுக்கும் உங்களுக்கு 2 கால் தான் இருக்குது. ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லாட்டினா செல் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் அடுத்தடுத்து ஜென்ரேட் பண்ணும். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை டெய்லி நீங்களே பார்த்துக்கிறதுக்கு டெய்லி சிஸ்டமில் ஜஸ்ட் ஓப்பன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே இப்போ உங்களுக்கு பை பண்ணணுன்னா க்ரீன் கலராக வரும், செல் பண்ணணுன்னா ரெட் கலராக வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.